கோடங்கி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஒரு புதிய தகவலோட அண்ணன் கோடங்கி அண்ணன் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. தம்பி, சந்தோஷமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்காங்க. சினிமா துறையை சேர்ந்தவர்கள் நம்மளும் சந்தோஷமா இருக்கும், அவ்வளவுதான். இருந்துட்டு போ, அவங்க சந்தோஷமா தான், நம்மளும் சந்தோஷம் இல்ல. இப்ப பாரு, நேத்து ஒரு செக் கொடுத்தாரு, ஒரு பெரிய செக். செக் வைக்கல தம்பி, செக் கொடுத்தாரு. கொடுத்தாரு ஜெயிலர்ல. தெளிவா சொல்லுங்க. அப்புறம் அதையே கட் பண்ணி எடிட் பண்ணி செக் வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு முடிச்சிட போறாங்க. பயணிக்கிட்டே இருக்கு. நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை தம்பி. ஏன்னா நம்ம உருட்டுறது இல்ல, இருக்கிற விஷயத்த பேசுறோம். இந்த செக்கு யாருக்கு கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜெயிலரோட மிகப்பெரிய வருவாய் வசூல் அட்டி பின்னி எடுத்துக்கிட்டு இருக்குல்ல, இதுலேருந்து எனக்கு கிடைத்த லாபத்தில் மகிழ்ச்சியா தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் இந்த ரஜினி வீட்டுக்கே போயிட்டு ஒரு செக்கு கொடுத்து, பெரிய அமௌண்ட்டு, அதுவும் மிகப்பெரிய அமௌண்ட்டு, எதிர்பார்க்க முடியாத ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்துட்டு, ரெண்டு காரை எடுத்து போய் நிப்பாட்டி, உங்களுக்கு எது வேணும் அதை பார்த்தல, அந்த வீடியோ பார்த்தல, வேற மாதிரி ஒரு எனக்கு போதும் அப்படின்னு அதுல ஏறி உட்காந்து, குடிசை வீடு வேணுமா, கூரை வீடு வேணுமா, கார வீடு வேணுமா, குடிசை வீடே போதும் சாமி, வீடு கொடுத்ததே போதும் சாமின்ற மாதிரி. பரவாயில்ல பரவாயில்ல, அவர்கிட்ட இல்லாத காரா இல்ல. ஆனா பெரிய ஆனா மோஸ்ட்லி வந்து இன்னோவா கார்ல தான் அவரு எங்கனாலும் போவாரு. அவருக்கு சம்பளம் அவ்வளவுதான் இருக்குன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப போய் கொடுத்தது வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 110 கோடியும் 200 கோடியை தாண்டிட்டாரு அப்படின்னு. இப்ப நாங்க தான் 200 கோடி வாங்கிட்டு இருக்கோம், அதிக சம்பளம் இவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்கன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் தரப்போது சொல்லிட்டு இருக்கோம் எப்பவுமே. இப்போ விஜய் என்ன நினைப்பாரு இப்பன்னா, இப்ப அடுத்து அவருக்கு லியோ ஒன்று வரப்போகுது, இதோட சக்சஸ் வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை போகலாம், இதை விட அதிகமா சம்பளம் கேட்கலான்னு யோசிப்பாரு. அப்ப சினிமா ஆரோக்கியமா இருக்குல்ல, நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா சினிமா ஆரோக்கியமா இருக்கு. ஓகே, அவங்க எவ்வளவு வேணா கேட்டுட்டு போட்டோம், 200 கேட்கட்டும், 300 கேட்கட்டும், 500 கேட்கட்டும், தயாரிப்பாளர் காசு வந்தா கொடுக்க போறாங்க. எத்தனை கோடி வாங்கின என்ன, கோடிகளை வந்து மக்களுக்கு வந்து கூட இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து, கார் கொடுக்கறது, புல்லட் கொடுக்கறது, அதெல்லாம் இப்ப சகஜமாயிடுச்சு. நம்ம இது கலாச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டதே யாருன்ற, இப்ப சமீபத்துல முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்காங்க, இப்பதான் ரொம்ப அதிகமா சொகுசு கார்கள் கொடுக்கறது வந்து கமலஹாசன் விக்ரம்ல கிடைச்ச மிகப்பெரிய வருமானத்துல இருந்து ஒரு கார் எடுத்து நம்ம லோகேஷ் கொடுத்தாருல. அப்ப லோகேஷுக்கு டைரக்டர் கொடுக்குறாருன்னா பாவம் இல்லையா, நெல்சனு அவருக்கு எதாவது கொடுக்க மாட்டாமா அப்படின்னு ஒரு தோணும் இல்ல எல்லாருக்கும். டக்குனு அதான் நேத்து வந்து அவருக்கு போய் கொடுத்தாங்க ஒரு நாள் முன்னாடி, அடுத்த நாளே பாத்தீங்கன்னா நெல்சனுக்கு போய் வந்து செக்கை கொடுத்துட்டாருப்பா தயாரிப்பாளரு, கார் ஜெயிலர் தயாரிப்பாளர் அப்படியே அந்த கார் நெல்சனுக்கு, நெல்சனுக்கு தானே. அதான் அவங்களுக்காக நம்ம தானே பேச முடியும், கொடுக்கலாம் அதெல்லாம் உனக்கு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் பெருசா இன்னொன்று கொடுத்துட்டாங்கப்பா, நீங்க கார் கார்னு கேட்டுட்டு இருக்கீங்க, அவருக்கு இன்னொரு வாய்ப்பே கொடுத்துட்டாங்க. இதே சன் பிக்சர்ஸ்ல நம்ம அது கடந்த வீடியோலயே சொல்லியிருக்கோம், அவருக்கு வந்து இன்னொரு படம் வாய்ப்புக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க, அதுக்கான விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் அடுத்தது பண்ண போறாரு, ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கிட்டு மிகப்பெரிய இன்னொரு ஒரு படத்தை ப்ராஜெக்ட்ல வர போறாரு, பண்ண போறாரு. நெல்சனை மீண்டும் வந்து சன் பிக்சர்ஸை கையில் எடுத்து அவரை மோல்டு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம கடந்த வீடியோலயும் சொல்லியிருந்தோம்ல. இல்ல அந்த இது பாயிண்ட் பிடிச்சிட்டாருன்னு தான் தோணுது எனக்கு. நெல்சன் வந்து அந்த வெற்றிக்கான யுத்தி என்னவோ அதை வந்து எது மக்களுக்கு பிடிக்குது, அதை பிடிச்சிட்டு நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, இனிமே அவருக்கான சக்சஸ் வந்து தொடர்ச்சியா தான் இருக்கும், அது எந்த மாற்று கருத்து இருக்க போறது இல்ல. கண்டிப்பா எல்லாரும் அடுத்து 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 அடுத்துன்னு ஓடுற விஷயத்துல பாத்தீங்கன்னா, இப்ப அடுத்தது இப்ப ஜெயிலர் ஜெயிலர்ன்ட்டு அது நான் ஸ்டாப்பா ஒரு பக்கம் ஓடினாலும் அடுத்த லியோவுக்கு தான் வருவாங்க எல்லாரும். லியோ வெற்றி, லியோ வெற்றி அதுன்னு வரணும், வரட்டும், லியோ வரட்டும், வெற்றி அடையட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா லியோக்கு செக் வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பஞ்சாயத்துகள் வந்து வந்துருக்கே. செக் வைப்பீங்களா நீங்க? ஏன் நாங்க ஆயிரம் கோடி வைங்க ரெண்டாயிரம் கோடி டார்கெட் வைங்க. டார்கெட் வைக்கிறது முக்கியம் இல்ல தம்பி, இலக்கு முக்கியம் இல்ல. அதை போய் நீங்க அடிக்கணும் போயிட்டு அடிப்போம் சரி வாங்க அடிங்க. யாரும் நான் என்னன்னா ரேஸ்ல இவர் வந்து நிஜமான ரேஸ்ல ஓட வந்திருக்காருல்ல. அங்கதான் வந்து நான் செக் நான் வைக்கல செக் அங்க படங்கள் அவருக்கு செக் வைக்குது, வசூல்ல குறையறதுக்கான விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் வந்து சிவராஜ் அவரோட கன்னடத்துல இருந்து ஒரு படம் வந்து இறங்குது. சிவராஜ் வந்து ஆல்ரெடி ஜெயிலர்ல வந்து நடிச்சவரு இங்க பெரிய ஓபனிங் அவருக்கு இருக்கு. ரஜினி ஒரு பெரிய ஓபனிங் அங்க இருக்கிறதுனால அவர் படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாயிடுச்சு. கண்டிப்பா தெலுங்குல ரெண்டு படம் வருது, நம்ம ஏற்கனவே தகவல் சொல்லிருந்தோம், ரவி தேஜா படம் வருது, பாலையா படம் வருது.
மற்ற மொழிகளை காட்டிலும் லியோவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு இது இருக்குது. மற்ற மொழிகளை தாண்டினாலும் விஜய்க்கான மார்க்கெட்டில் எந்த குறையுமே இருக்காது. ஆனால் அதர் லாங்குவேஜில் தெலுங்குலேயோ இல்லை கேரளாலேயோ கர்நாடகத்துலேயோ வந்து லியோட வசூல் வந்து கண்டிப்பாக ஒரு இந்த விஷயத்தில் இப்போ வசூல் குறையோன்னு நீயே பேசுகிற. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்ன 1000 கோடி டார்கெட் வச்சுருக்கோம். எப்பா எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறது? இல்லை இல்லை வச்சுருக்கோம், அந்த வச்சுருக்கிறதுல ஏதாவது ஒன்று பண்ணி விட்றாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. படங்கள் வந்து இறங்குது தம்பி, நீங்கள் வாங்க அப்படின்றோம் அவ்வளோதான். அப்படிலாம் வர முடியாது தம்பி. இப்போ அப்படி பார்க்க போனால் ஜெயிலர் கூட வரலையான்னா, ஜெயிலர் கூட வந்து போலோ சங்கர் வந்துச்சு தெலுங்கில் சிரஞ்சீவி படம். படம் நல்லா இல்லை, மக்கள் வந்து ஒதுக்கிட்டு அந்த தியேட்டரையும் இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த அதே மாதிரி தான் இங்கே வந்தது இல்லை, உனக்கு ஹிந்திலையும் ஒரு படம் வந்தது கண்டிப்பாக. அந்த படம் உனக்கு நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வசூல் இருக்கும்போது அந்த படம் ஓடிட்டு இருக்குப்பா, கதார் டூ நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் கான்செப்ட் நல்லா இருந்து ஆடியன்ஸ் பிடிச்சிட்டான்னா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் பயப்படுறீங்க, ஏன் பதட்டமாக வரீங்க? எங்களுக்கு பதட்டம் இல்லை, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயனை டார்கெட் வச்சுட்டீங்கல்ல, அதை நோக்கி ஓடுங்க. ஓகே, 1000 கோடி எடுக்கணும்னா சாதாரண இல்லை தம்பி, நீங்கள் போடுற கணக்கே தப்புன்ற. நான் நார்த்தில் நீங்கள் கால் வைக்காமல் 1000 கோடி எடுக்க முடியாது. நார்த்து கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா நீங்கள் எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக சவுத் இந்தியா மட்டும் தான் பண்ணுறீங்க. தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ், தெலுங்கு கன்னடம் மலையாளம் தமிழ்னு ஓடிட்டு இருக்கீங்க. நார்த்தில் போனப்பா, அங்கே போனதான் அங்குள்ள மார்க்கெட். பேன் இண்டியா படம் தான் சொல்லுவோம், ஆனால் பேன் இண்டியா கொண்டு போக மாட்டோம். பேன் இண்டியாவில் கொண்டு போயிட்டு பேன் இண்டியா ஸ்டார்ஸை உள்ளே இறக்குனா தான் நீங்கள் இலக்கு வைக்கிறீங்களே ஒரு 1000 கோடின்ற விஷயம், அதுக்குள்ளே வர முடியும். இது வரைக்கும் தமிழ் சினிமா 500 கோடியை தாண்டதே கிடையாது. அதுக்கு தான் சஞ்சய் தத்து உள்ள விழுந்துருக்கோம். அது மட்டுமே உனக்கு காரணமாக அமையாது தம்பி. இது கொண்டு வந்தது நோக்கம், இப்போ ஜெயிலர் வந்து அந்த 500 கோடியெல்லாம் தாண்டிடுச்சு. நீங்கள் பொன்னியின் செல்வன் தான் 500 கோடி உள்ளே வந்தது. விக்ரம் இதெல்லாம் அந்த இடத்துக்குள்ள வந்து நின்றுச்சியா, பீட் பண்ணிச்சா? அதெல்லாம் பீட் பண்ணிருச்சு ஜெயிலர். இப்போ நீங்கள் இலக்கு வைக்கிறது, நீங்கள் நார்த்துலேயும் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான்ப்பா சொல்கிறேன் நான். நார்த்துலேயும் கவனம் செலுத்துங்க, இங்கேருந்து போங்க, பறந்து போய் பாம்பேயில் போய் ப்ரெஸ் மீட்டை நடத்துங்க, அங்கே போய் வந்து உங்கள் படத்தை ப்ரமோஷன் போடுங்க. ஏப்பா அங்கேருந்து ஒருத்தர் மனசை இங்கே வராம்பா ஜவானுக்கு? அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஆனால் எங்களுக்கு 1000 கோடி வேணும். அது எப்படி வரும்? சும்மாவே வந்துடும் 1000 கோடி? என்னையா உங்கள் கணக்கே புரிய மாட்டேங்குது. நாங்கள் 2-2, 4 கணக்கு சொல்லாதீங்க. நாங்கள் வந்து தமிழில் மட்டும் தான் ஒரு ஆடியோ லான்ச்சு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக வைப்போம், குட்டி கதை சொல்லுவோம், ஆனால் எங்களுக்கு 1000 கோடி வேணும். ஓ, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதியா? ஏ வா ரப்பர் வச்சு அழிங்கப்பா இதெல்லாம். பூரா ஒரு மனுஷன் பாம்பேலேருந்து கிளம்பி இங்கே வந்து தமிழில் வந்து எனக்கு வேணும்னு ஒரு ப்ரீ ஈவெண்ட் பண்ணுறாரு, ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் பண்ணுறாரு, இங்கேருந்து பற்றி ஆடியோ லான்ச் பண்ணுறேன்னு துபாய்க்கு போய் பண்ணுறாரு. இப்போ போங்கயா கிளம்பி. அவங்களாம் அங்கேயுமே குதிச்சா தான் 1000 கோடி, நாங்கள் இப்படி கையை நீட்டினாலே 1000 கோடி. இது தான் என் ஓவர் கான்ஃபிடென்ட் தான் உடம்புக்கு ஆகாதுன்றது. என்ன நடக்க போதோ தெரியலையே, எப்படியோ வரட்டும். இது இடையில இன்னொருத்தர் சத்தமே இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்காருனா, இவர் எங்கே போய் பேசினாலும் வாயை திறந்தாலே சர்ச்சையில் சிக்குவார் ஒருத்தர். அவர் யாருன்னா தமிழ் சினிமாலே இருக்கிற ஒரு நபர். அவங்க அப்பாவும் அந்த மாதிரி வந்து பரபரப்பாக என்ன பேசினாலும் பஞ்சாயத்து பேசுகிற ஆள் தான். வேற யாரும் இல்லை, நம்ம ராதாரவி தான். ராதாரவி ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம் இப்போ. அந்த படத்துக்கு பேர் என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கேன், நீ ஆடி போயிடுவேன். திருநங்கையா நடிக்கிறாராம்ப்பா இவர் ராதாரவி. அந்த படம் பேரே திருநங்கை ரவியாம். இல்லை உண்மையிலே அப்ளாஸ் பண்ண வேண்டிய விஷயம்னே, யாருமே அவ்வளோ சீக்கிரமாக ஏற்று நடிக்க மாட்டாங்க அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறாங்கங்கிறது. ஆனால் ஆக்சுவலாக அந்த வந்து திருநங்கைகளை தப்பாக காட்டாத எப்படி காட்ட போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. இவர் என்னவா பண்ண போகிறாருன்னு தெரியல நமக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்க போனால் அது விரைவில் வந்து, ஏன்னா அந்த படம் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் வந்து அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறாங்க, வேறு மாதிரி ஒரு கணக்கு போடுறாங்க அப்படின்னு கிடைக்கிற தகவல். இல்லை பலரும் பல படத்தில் வந்து திருநங்கைகளை வந்து திருநங்கை டானா நடிக்கிறாராம். ஆ ஓகே, இல்லை சும்மாவே டான் தான்ப்பா அவர். எத்தனையோ பேர் டான் நடிக்கிறாங்க, திருநங்கைகள் டானா நடிக்கிறதுல பெரிய விஷயம் தானே. பலரும் வந்து வேறு மாதிரி தான் காட்டுறாங்க படத்தில். ஆனால் திருநங்கையாகவே தப்பாகவே காட்டிகிட்டு இருக்காங்க. திருநங்கைகள் நல்ல விஷயமாக காட்டி ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இந்த படம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் ஏற்கனவே அப்படி ஒரு படம் வந்திருக்கு. திருநங்கைக்கும் ஒரு மனசு இருக்கு, அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வரும் அப்படின்னு தாதா 87 ஒரு படத்தில் இருக்கு. விஜய் ஸ்ரீஜின்னு ஒருத்தர் பண்ணியிருந்தார். தமிழ் சினிமாவிலே ஒரு திருநங்கைக்குள்ள ஒரு காதல் இருக்குன்னு காமிச்சாரு. அதனால நிறைய பேட்டர்ன் அவங்கவுங்க இயக்குனர் பார்வையில் தான் அது நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இடையில. ரொம்ப நாளாக அவர் சைலண்டாக இருந்தார்ல. இல்லை இதில் ராதாரவி திருநங்கை அப்படின்னு லுக்கு பார்க்கும்போது யோசிக்கவே முடியல எப்படி வரும் அப்படின்னுட்டு. உண்மையில அப்ரிஷியேட் பண்ற விஷயம் தான் இந்த திருநங்கையா நடிக்கிறாரு. ஓகே, யார் ப்ரொடியூஸ் பண்றாரு? நல்ல கேள்வி கேட்ட தம்பி, நானும் அதை கேட்டேன். இந்த தனியா ஒரு இவர் லீடா பண்றாரு, டானா பண்றாரு, திருநங்கையா பண்றாரு, எல்லாமே ஒரு ரெஸ்பெக்டர் தான். போட்டா இது கொஞ்சம் பட்ஜெட் இருக்கும், கொஞ்சம் இடத்துல ஒன்னே ஒன்னு கிராஸ் பண்ணிக்கிறேன் நான்.
ப்ரொடியூசர் யாரு அப்படின்னு டக்குன்னு உடச்சி விட்டுற முடியாது தம்பி. நீ இவரை வந்து லீடாக வச்சு பண்ணுறாங்க, இவரை வச்சு முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்படின்னா இவர் சார்பான நபர்களாக தான் இருப்பாங்க ப்ரொடியூசராக. அதனோடு அப்படியே வச்சுட்டு இவர் சார்பான நபரை தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து தொடர்ச்சியாக நிறைய படங்கள் முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இடையில பண்ணாமல் விட்டுட்டாங்க. இப்போ திரும்பி வந்து பட தயாரிப்பில் கதைகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, களத்தில் இறங்க போகிறாங்க. இதுக்கு மேலேயும் அவங்க யாருன்னு நான் சொல்லாமல் இருக்க முடியாது, ஆனாலும் நான் சொல்ல போகிறதில்லைன்னு வச்சுக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணி அவங்களே அறிவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விடுறேன். சம்மந்தப்பட்டவங்க ஏதாவது சின்னதாக வேறு ஏதாவது சார்ந்து இருக்காங்களாம வேறு ஏதாவது சொல்ல முடியுமா கிண்ட்டு? எப்பா சித்தப்பா கொஞ்ச நேரம் இரு, நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லை நான். அதாவது ஏ எப்பா அங்க உனக்கு பதில் வந்துச்சுப்பா, இதுக்கு மேலே நீ கேட்க கூடாதப்பா. எனக்கு புரிஞ்சிருச்சு. அதான் அதாவது இடையில இந்த மாதிரி கிராஸ் பண்ற ஆட்கள்லாம் உண்டுப்பா, இப்படிலாம் நிறைய கம்பெனி. நீதானே நீதானே. ஆமா, ஆனா ஏன்னா திரும்ப இந்த இவங்க வந்து அடுத்த கட்டமா வராங்க தொடர்ச்சியா படங்கள் பண்றதுக்கு. முன்னாடிலாம் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, படங்கள் பண்றதுக்கு கதைகள் நிறைய கேட்டுட்டு இருக்காங்களா, கதை வச்சிருக்கவங்க எல்லாம் போலாம் நம்ம அப்படின்ற மாதிரி. அதுக்கும் அதுவும் மீண்டும் வருது, மீண்டும் வராங்க திரும்ப. ஏன்னா இடையில வந்து ஒரு ரைடு ஒன்று அடிச்சாங்க, அதோட அவங்க அமைதியாயிட்டாங்க. நான் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க யாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அதை இப்போ அவங்க வந்து நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும், ரைட்டா. ஒரு பக்கம் இவங்க தொடர்ச்சியா நம்ம பண்ணலான்னு பிளான்ல இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயமும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நெப்போட்டிசம்ன்ற காரணத்தினால்தான் விஜய் பையனுக்கு வாய்ப்பு கொடுத்தது லைக்கான்னு ஒரு ஒரு விஷயத்த கலப்பி விட்டுட்டு இருக்காங்கப்பா. இதை எப்படி எப்படி ஏத்துக்கிறது, என்ன திறமை இருக்குன்றத தாண்டி இது இப்படி கலப்பி விடுறாங்கன்னு தெரியல. ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த விஷயத்த கலப்புறது. அவனுக்கு திறமை இருக்கு, அவனை கொண்டு வராங்க. திறமை எப்படி இருக்குன்னு பாக்குறது அது தயாரிப்பால தான் பார்க்கணும். கண்டிப்பா இந்த படம் எடுத்துட்டான்னா, அந்த படம் மக்கள் ஏத்துக்கிட்டான்னா திறமை இருக்கு, இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. அந்த இடத்துல விஜய் பையன் தான் இவன் சொல்லி மக்கள் ஒருத்தட்டி போய் ஏப்பா விஜய் பையன் படம் பண்றான் நீ போய் பாரு நான் வீடு விட போய் சொல்ல முடியும். விஜய் பையனா இருந்தாலும் படம் நல்லா இருந்தாலும், விஜய் படமே நல்லா இருந்தாலும் தான் ஓடும் ஓடும். விஜய் படம் பண்ற படம் வந்து நல்லா இருந்தாலும் என்ன இப்படி கலைப்பிடுறாங்க? ஏன் கலைப்பிடுறாங்கன்னா, நிறைய பேர் கதைகளோட உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, ஆயிரக்கணக்கான உதவி இயக்குநர்கள் வந்து நல்ல கதைகளோட நாங்கள் வச்சிருக்கோம், எங்களுக்குலாம் லைக்கா கதவு திறக்க மாட்டேங்குது. ஏன்னா முன்னாடி லைக்கா வந்து சின்ன படங்கள்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்க, அவங்க படங்கள் வந்து பெருசா போகல அந்த படங்கள்லாம், அதனால அவங்க ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. இப்போ பெரிய படங்கள் பண்ணா மட்டும் பெருசா பண்ணணும் அப்படின்ற பிளான்ல இருக்காங்க. இதுக்கு பின்னணியிலேயே நிறைய விஷயங்கள் சொல்றாங்கப்பா. ஏன்னா வந்து நம்ம அந்த சஞ்சய் இருக்காருல்ல, அவர் வந்து அவருடைய தாத்தானா அவங்க அம்மாவுடைய அப்பா, அவங்க பின்புலம் என்னன்னு தெரியும்ல, அவங்க வந்து லண்டன்ல மிகப்பெரிய பிக் ஷாட். அவங்க பெரிய லைக்கா மாதிரி பல நிறுவனங்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு, லண்டன்ல மிகப்பெரிய தொழிலதிபர் அவங்க. அவங்களுடைய அந்த ஒரு நட்பு ரீதியில ஒரு விஷயங்களோட, ஏன்னா சாதாரணமா ஒருத்தர் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வரமாட்டாங்க. லைக்கா வந்து வர்றாங்கன்னா பின்புலத்துல வேற ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ விஜயோட மாமனாரோட இதுவும் உள்ள மிகப்பெரிய ஒரு பேரனுக்காக, பேரனுக்காக பேரனுக்காக பேரனோட திறமை பேரனுக்காக ஒரு விஷயங்கள் பண்ணலான்னு. இந்த அப்ப அந்த தாத்தா அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாரு, இந்த தாத்தா வந்து மகிழ்ச்சி அடைகிறார். இவர் வந்து இந்த இயக்கத்துல டெக்னிக்கலா பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற தகவல் இருக்கு. இவர்கிட்ட நிறைய வந்து சஞ்சய் வந்து கலந்து பேசுவான். யார்கிட்ட? நம்ம இயக்குனர் எஸ்எஸ் கிட்ட. பேரனுக்கும் தாத்தாக்குமே நல்ல ஒரு புரிதல் இருக்கு, பாண்டிங் இருக்கு. அப்பாவுக்கும் அவனுக்கு தான் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் இல்லை. ஏன்னா எஸ்எஸ்சிக்கும் விஜய்க்கும் எப்படி ஒரு விஷயம் இருக்கோ அது மாதிரி விஜய்க்கும் சஞ்சய்க்குமே இருக்கு. அம்மாட்ட நல்ல பாண்டிங் இருக்கு. இப்போ ஒரு இடியாப்ப ஒரு விஷயம் சிக்கல் மாதிரி இருக்குல்ல, எது எப்படி இருந்தாலும் அவுட் புட் நல்லா வந்ததுன்னா மக்கள் ஏத்துக்க போறாங்க, ஏத்துக்க போறாங்க அவ்வளவுதான். இதுக்கு இடையில அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்துட்டான், அவருக்கு எப்படி வாய்ப்பு கொடுத்துட்டான்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க, திறமா இருந்தா எங்கனாலும் யாருனாலும் ஜெயிக்க தான் போறாங்க. இதுதான் எடுத்த உடனே நெப்போட்டிசம் தமிழ்ல இருக்கு, பாத்தியா இன்னாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கலப்பி விடுற ஆட்களை கண்டாலே எரிச்சலா இருக்கு. ஏண்டா என்னடா ஒரு நல்ல விஷயம் நடக்குது பாராட்டத்து மனசு வர மாட்டேங்குது, இது நல்ல விஷயமா தானே பாக்கணும். எரியிற வயிறு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், நடக்கிற விஷயம் நடந்துகிட்டே இருக்கட்டும். ரைட், ஓகே, அது வேட அவங்க போயிட்டு போட்டோம், நம்மளும் வந்து சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடுவோம். நம்ம மீண்டும் நல்ல விஷயத்தோட சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.